வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம மஷ்ரூம் டிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க धनिया तूल ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க லெமன் சாறு ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு நாம எடுத்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இது வேணானா நீங்க சேர்க்காம இருக்கலாம் இதில நாம இப்போ காளான் சேர்த்துக்கலாம் கொடமுளகா கொஞ்சம் பெருசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் பெருசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க mix பண்ணிட்டு இத ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டிக்ல குத்த ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வெங்காயம் கொடமுளகா மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க மறுபடியும் வந்து வெங்காயம் கொடமுளகா மஷ்ரூம் இதே மாதிரி அந்த ஸ்டிக்ல இடம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நம்மளோட மஷ்ரூம் டிக்கா ஸ்டிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு panல கொஞ்சமா ஷாலோ ஃப்ரை பண்ற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் ஸ்டிக்ஸ் நம்ம அதல வெச்சிடலாம் மேல கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணுங்க கொஞ்ச நேரம் ஒரு சைடு வேக விட்டுட்டு அதுக்கு அப்புறம் இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி போடணும் இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா வெந்ததும் நம்ம எடுத்துடலாம் கண்டிப்பா இது வந்து உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்பவே வந்து ஈஸி இந்த காய்கறி பிடிக்கலனா உங்க குழந்தைகளுக்கு வந்து எந்த காய்கறி பிடிக்குமோ அதை நீங்க சேர்த்து பண்ணி கொடுங்க அவ்வளவுதான் நம்மளோட மஷ்ரூம் டிக்கா இன்னைக்கு ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்க மஷ்ரூமை வந்து யூசுவலா எப்பவும் போல பண்ணாம இந்த மாதிரி டிஃபரெண்டா பண்ணி கொடுங்க அப்ப வந்து உங்க வீட்ல இருக்கிறவங்களும் கண்டிப்பா வந்து இத விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே